வேணா வந்து கோவிட் ஷார்ட்ஸ் போட போயிட்டு இருக்கோம். எப்படி எப்படி இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் ஷார்ட் இன்னைக்கு போட போறோம். அங்க போயிட்டு என்ன மெடிசன் போட போறாங்க அண்ட் எப்படி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ தான் கோவிட் ஷார்ட் போட்டோம். ஃபார்மசியில் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. வந்த உடனே அங்கே வெளியில் அந்த கார்னரில் ஸ்டோர் ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் டிரைவர்ஸ் லைசன்ஸும் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் வெரிஃபை பண்ணாங்க, இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு எனக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குன்றதுனால, இன்ஜெக்டபிள்ஸ்க்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறதுனால நான் அரை மணி நேரம் உட்கார்றதுக்கு என் கையில் ஒரு பிங்க் ஸ்டிக்கர் போட்டாங்க. அந்த பிங்க் ஸ்டிக்கர் போட்டோன்னே என்னை ஒரு வேற ஒரு கவுண்டரில் கொண்டு போய் ஊசி போட வச்சாங்க. அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிங்க் ஸ்டிக்கர் போட்டதுனால என்னை அரை மணி நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க. வினோத்துக்கு வந்து க்ரீன் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. க்ரீன் போட்டவங்களுக்கெல்லாம் 15 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி ஸ்மூத் ப்ராசஸ். எனக்கு வலி ஒன்றுமே தெரியல. வீட்டுக்கு போனால் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு போட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு போட்ட மருந்து வந்து ஃபைசர். லாட் நம்பர் இங்கே எழுதியிருக்கு. ஸோ ஏதாவது பிரச்சனைனா நமக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கி போட்ட தேதி சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து 2 weeks எங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கால் பண்ணலாம், நம்மளே கால் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 21 days நம்ம அடுத்த ஷார்ட் போடணும். இதே லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சேவ் மார்ட்டில் நாங்கள் போட்டாச்சு. இப்போ வந்து ஊசி போட்ட அப்புறம் ஸ்டார் பாக்ஸில் வந்து காஃபி குடிக்கணும் வழக்கப்படி, அதனால வந்திருக்கோம். இன்ஜெக்ஷன் போட்ட சைட்டு தான். போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கறி இருக்கிறதுனால போட்டாங்களான்னு தெரியலன்னு நினைக்கிறேன். காட்டிகிட்டே இருந்தேன். போட்டிங்களா அப்படின்னா, ஐயா டன் ஹாஞ்சின்னு ஹிந்தியில் வேற பேசினாங்க. என்னமோ பேர் புஷ்பிந்தர். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். எங்களுடைய 2nd கோவிட் ஷாட் போடுறதுக்கு போயிட்டு இருக்கோம். செல்ஃபி மோட்லயே எடுத்து சொன்னோம்னா கண்ணாடியெலாம் மேட்சிங்காக போட்டு ஆள் வச்சு கடத்திருக்கோம். லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் முதலே சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் இது நடுவில் வரும். ஸோ இப்போ வந்து நானும் வினோதும் எங்களுடைய 2nd கோவிட் ஷாட் போடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். முதல்ல போட்ட ஷாட்டுடைய சைட் எஃபெக்ட்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த போகிற வழியிலே சொல்லிடலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து என்னோட லெஃப்ட் சைடில் நாங்கள் போட்டோம். போட்டப்ப எனக்கு ஒன்றும் வலி பெருசாக ஒன்றுமே தெரியல. எனக்கு ஆக்சுவலி போட்டதே தெரில. ஏன்னா நம்ம ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமாக குண்டான ஆர்ம்ஸ் மசில்லாம் இருக்கிறதுனால மேடம் போட்டிங்களா அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் கேட்டேன். அதனால் எனக்கு வந்து தெரியல பெருசாக. வினோதுக்கு வந்து போட்ட உடனே கொஞ்சம் வலி தெரிஞ்சதுன்னாரு. ஏன்னா அவர் வந்து லாங் ஸ்லீவ் போட்டு அதை வந்து தூக்கி விட்டதுனால லைட் டைட்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அக்கா நறுக்குன்னு குத்திடுச்சு குத்திடுச்சு வேற. ஆமா, கடுப்புல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏய் இவன் லாஸ்ட் வந்துட்டானே. அதனால வந்து சோ ஊசி போட்டது வந்து எனக்கு பெருசா ஒன்னும் எஃபெக்ட் இல்ல. பட் நைட் அதனால தான் ஹாஃப் ஸ்லீவ் போட்டுருக்கேன். நான் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுருக்கேன். அங்க போறச்ச தான் உங்களுக்கு காட்டுவேன். இது வந்து வால்மார்ட் காஸ்கோல வாங்குனது. நானும் என் ஃப்ரெண்டும் ஆக்சுவலி இதே மாதிரி சேம் டாப் மேட்சிங்கா வச்சிருக்கோம். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டும் இதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு கலரில் வச்சுருக்காங்க. ஸோ காயத்ரி, உங்களை நான் மிஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி. நானும் அவங்களும் ஒரே நாள் போட்டு நான் அவங்களை காட்டுறேன் இந்த வீடியோவை. எனிவே, ஸோ மொதல் நாள் வந்து லைட்டாக வலி இருந்துச்சு, அவ்வளோதான். நைட்டு வந்து தூங்கும் போது கொஞ்சம் பாடி பெயின் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து 24 hours அப்புறம் தான் நல்ல டயர்ட்னஸ். எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி அம்மாவும் அத்தையும் ஊருக்கு போகிறதுக்கு மொதல் நாள் போட்டோம். ஸோ அந்த வேலை அது இதுன்னு எல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் இருக்கல, அந்த பகல் வெள்ளிக்கிழமை பகலில், அப்போ வந்து எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம்.
உடம்பு வலி. ஆனா மாத்திரை நான் போடல, பெயின் கில்லர் போடுற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. வினோத் உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருந்துச்சா? இல்ல, நானும் மாத்திரை போடலையே. கை வலி மட்டும் தான், நான் அந்த கை ஊசி குத்துற சைட்ல வேற படுத்து தூங்குனேன். ஆனா கை லைட்டா வலிச்சது அன்னைக்கு நைட். எங்களுக்கு வந்து ஃபைசர் போட்டோம். இப்ப 21 நாள் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. நேத்தோட 21 நாள் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. இன்னைக்கு 22, அட்லீஸ்ட் இன்னைக்கு 23வது நாள். சோ அதே சேம் மார்க்கு தான் நாங்க போய் போட போறோம். இதுல இருந்து 2 வாரம் வரைக்கும் கழிச்சுதான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லி வேக்சினேட்டட் ஆகும். நம்ம பாடி வந்து அப்பதான் கம்ப்ளீட்டா எஃபெக்ட் இருக்கும். போட்டு முடிச்சுட்டு இந்த 2 நாள்ல கமிங் 2 டேஸ்ல எவ்வளோ டப்பா டான்ஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே இதுக்கு முன்னாடி போட்டவங்க எல்லாருமே ஃபீவர் பயங்கரமா வந்துச்சு, அப்படி வந்துச்சு, வாந்தி எடுத்தேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பயமுறுத்தி வச்சிருக்காங்க எங்களை. ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பெயின் கில்லர் போட்டுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு சொன்னேன். நாளைக்கு அம்மா உடம்பு முடியாம வந்துடும்டா அப்படின்னு. டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ மசாஜ் அப்படின்னா. சரி, லைட்டா கொஞ்சம் மனசு குளிந்துச்சு அவன் அப்படி சொன்னதை கேட்டு. இப்போ வந்து அங்கே போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயிலில் தான் செகண்ட் டோஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்தது. அந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலில் வந்து இது போட்டிருந்துச்சு, அதாவது ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு என்ன அலர்ஜிஸ் இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து போட்டுக்கணும். A2 பால் தவினுக்கு வாங்குவோம்ல, எப்ப பார்த்தாலும் A2 பால் ஊத்துவோம்ல, அது அங்கதான் கிடைக்கும். இப்ப ரீசெண்டா அங்க போகும்போதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம், கிடைச்சிருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி அதுவும் இன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா நல்லது, வாங்கிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி சமைச்சு வச்சாச்சு. 2 நாளைக்கு ஏதாவது தேவைன்னா, உடம்பு சப்போஸ் ரொம்ப முடியாம படுத்துட்டோம் அப்படின்னா பண்றதுக்கு இருக்கு. ஆனா இருக்கவே இருக்கு, பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரியாணி ஃபுட்டு நிறைய இங்க வீட்டை சுத்தி தான், நீங்க தான் பாக்குறீங்களே, எப்ப பார்த்தாலும் நான் போட்டுட்டே இருப்பேன். ஃபுட்டு பேஸ்ட் ஃபுட்டு நிறைய இங்கே இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஹோப்ஃபுல்லி எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த போகிற வழியிலே ஐ வாண்ட் டு, நான் ஒரு ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்த போது ஒரு இது, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. அதில் வந்து இந்த வேக்சினை பற்றி போட்டிருந்தாங்க. அதாவது வேக்சின் எடுக்கிறதுனால என்ன நடக்குது, இதனால நமக்கு அந்த நோய் வருமா அப்படின்னு. இப்ப எனக்கு இந்தியால நான் கால் பண்ணி கேக்குறவங்க எல்லாம், என்னோட வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கேக்குறாங்க, ஏன் இந்த வேக்சின் போட்டுக்கிட்ட, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, ஏதாவது ஆயிடுமா, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ஆயிருமா அப்படின்லாம் கேக்குறாங்க. இப்ப நாங்க வந்து வருஷம் இந்த ஊர்ல வந்து ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறவங்க தான் நாங்க இந்த ஊர்ல. சோ எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசா இருந்தது கிடையாது. பிளஸ் நாங்க எங்களுக்கு ஃப்ளூ வந்தது கிடையாது. அந்த ஊசி போடுறதுனாலதான் ஃப்ளூ வரலையா, இல்ல நாங்க ஜென்ரலி கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால வரலையான்னு எனக்கு தெரியல. பட் வேக்சினேஷன் போட்டுக்கிற ஃபேமிலி தான் நாங்க. சில பேர் எல்லாம் வந்து டாக்டர் கிட்டே போக மாட்டாங்க, வேக்சின் போட மாட்டாங்க, அந்த மாதிரி தே டோன்ட் பிலீவ் இன் தட். ஐ ரெஸ்பெக்ட் தேர் ஒப்பீனியன். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குன்னா அது ஐ ரெஸ்பெக்ட் இட். பட் இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நீங்க போட முடியும்னா போட்டுக்கோங்க. இந்த வேக்சின் ஒரு வேக்சினுடைய மொடர்னான்னு ஒண்ணு இருக்கு, ஃபைசர்னு ஒன்று இருக்கு, ஜென்சன் பை ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒன்று இருக்கு. ஜென்சன் வந்து ஒரே ஒரு ஊசி தான், ஒன் ஷாட், ஒன் டைம் போட்டிங்கன்னா அதோட அவ்வளோதான், யூ டோன்ட் ஹாவ் டு கெட் அ பூஸ்டர் ஷாட். இப்போ நாங்கள் போட்டுக்க போகிறது பேர் பூஸ்டர் ஷாட். ஃபைசர் வந்து ஒரு வாட்டி முத நாள் போட்டுட்டு 21 நாள் கழிச்சு இன்னொரு ஷாட் போடணும். மொடர்னா வந்து முத ஷாட் போட்டுட்டு 28 நாள் கழிச்சு அடுத்த ஷாட் போடணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சினேஷனுடைய விலை வந்து $0. நம்ம வந்து எதுவுமே பே பண்ணக்கூடாது. ஆனா என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட வெப்சைட்ல நான் ஜென்ரலி போய் மாசம் மாசம் பார்ப்பேன் என்ன இருக்கு என்ன இதுன்னு. ஸோ அந்த வெப்சைட்ல பார்க்கும் போது $16 சார்ஜ் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ்க்கு. பட் இட் வாஸ் கவர்ட் பை இன்சூரன்ஸ், நான் என் பாக்கெட்ல இருந்து எதுவும் போல. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது ஊசி போடுறாங்கல்ல, ஜஸ்ட் டு புட் தி இன்ஜெக்ஷன், தே அட்மினிஸ்டரிங் தி மெடிசின் டு யூ, ரைட். அதுக்கான விலை தான் அந்த ஷாட் போடுறதுக்காக $16 சார்ஜ் பண்ணிருக்காங்க. எனக்கு அம்மாக்கு போடும் போது கூட பைசா இவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் இல்லைன்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க, அப்படியே சார்ஜ் பண்ணா கூட அது ரொம்ப அதிகம் கிடையாது, விலை கம்மி தான், less than $30 தான் இருக்கும்னு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. பட் நீங்க வந்து உங்கள்ட்ட இந்த ஊர்ல இன்சூரன்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. அம்மா எல்லாம் வராங்கன்னா, அம்மா வயசானவங்க வராங்க, இல்ல யாராவது விசிட்டர் வராங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தயவு செஞ்சு பிளீஸ் அவங்களுக்கு போட்டுக்கோங்க, போட்டு விட்டு அனுப்புங்க. யோசிக்காதீங்க, எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி கேக்குறீங்க அம்மாக்கு போடலாமா,
இந்த மாதிரி வந்திருக்காங்களே ஆண்டி போட்டுக்கலாம் ஆண்டிக்கு போடலாமா அங்கிள் போடலாமான்னு தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. எங்க அம்மாவும் என்னோட மதர் இன்லாவும் போட்டுக்கிட்டாங்க, ஒண்ணுமே ப்ராப்ளம் வரல. அவங்க இப்ப ஊருக்கு போன அப்புறம் திரும்ப பேக் இன் இந்தியா, சோ அவங்களுக்கு சேஃபான வி ஃபீல் பெட்டர். அவங்க அவங்களோட ஊசி போட்ட வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன், ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க போய் பாருங்க. இந்த ஊசி போட்டோன்னா ஒருத்தங்க செத்துட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க, ஐயோ அவங்க இது ஆயிடுச்சு. ஐ திங்க் அது எல்லாமே கோயின்சிடன்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு சோஃபார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதனால நீங்க அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதோடைய வேக்சினேஷனுடைய எஃபெக்ட் வந்து ஒன் இயர், சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் தான் இதோடைய எஃபெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைசர் வேக்சின் வந்து மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ்க்கு அலௌட், அதாவது 16 வயசுல இருக்கிறவங்கள வரைக்கும் அது அந்த ஃபைசர் மட்டும்தான் போட முடியும். மொடர்னா அண்ட் ஜென்சன் அண்ட் ஜென்சன் வந்து அவங்களுக்கு கிடையாது. 18 மேல இருக்கணும். 16 வயசுல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற காலேஜ் கோயிங் கிட்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போடணும்னா நீங்க வந்து ஃபைசர் எங்க போடுறாங்களோ. நீங்க வந்து சாய்ஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க வந்து கிளினிக்ஸ், ஜென்ரல் கிளினிக்ஸ் இருக்குல்ல, கிளினிக்னா என்ன அர்த்தம்னா இந்த ஊர்ல வந்து அந்த குரூப்பா போய் அந்த மாஸ் வேக்சினேஷன் சைட் இருக்குல்ல, அது பேர் வந்து கிளினிக்னு சொல்லுவாங்க. அந்த கிளினிக்ல வந்து ஃபைசர் மொடர்னா அப்படின்னே போட்டே வருது, டோஸ் ஒன் டோஸ் டூ, சாரி டோஸ் ஒன் டோஸ் டூன்னு வருது. ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுடைய இதை பாத்துக்கோங்க, பாத்துட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல உங்களோட பிரைமரியே உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க, நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு உனக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க எது உங்களுக்கு இன்ஃபார்ம்டு டெசிஷனா எடுத்துக்கோங்க. நீங்க ரிசர்ச் பண்ணி, இப்ப நான் சொல்றது எல்லாமே பேஸ்ட் ஆன் என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி தான், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான். நான் டாக்டர் கிடையாது, எனக்கும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல எல்லாருமே போட்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஊசி போட்டுட்டு உடனடியா டிராவல் பண்ணலாமா அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கோவிட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் நீங்க டிராவல் பண்ண முடியும் இங்க இருந்து. ஸோ உடனடியா பண்ணாதீங்க, ஏன்னா உடனடியா நீங்க போகும்போது ஃபீவர் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அடுத்த நாளைக்கு. ஸோ உங்களால டெஸ்ட் பண்ண முடியாது எனிவேஸ். ஸோ ஊசி போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு போறதுக்கு ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு டோஸையும் போட்டுட்டு போங்க. இல்ல உங்களுக்கு ஒருவேளை அம்மா அப்பா ஆல்ரெடி இங்க இருக்காங்க டைம் இல்லங்க அப்படின்னா ஜென்சன் எங்க குடுக்கறாங்கன்னு தேடுங்க. ஜான்சன் ஜான்சன் ஒன் ஷாட் கிடைச்சதுன்னா அதை போட்டு வச்சுட்டு அவங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. வேற என்ன பாயிண்ட் யோசிக்கணும்னு நினைச்சேன், வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காங்க? வேற என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த எஃபிகசி, அஃப்கோர்ஸ் எஃபிகசி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி வேக்சின், இதனால நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. இது வந்து நம்ம ஊர்ல, இது இங்க யுஎஸ்ல, வாட் அபௌட் இந்தியா? இந்தியால கோவாக்சின் அண்ட் கோவிஷீல்டுன்னு ரெண்டு இருக்குது. கோவாக்சின்ன்றது வந்து அலர்ஜி அதிகமா, கோவாக்சின் போடுறவங்களுக்கு அலர்ஜிஸ் கொஞ்சம் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க, கோவிஷீல்டு போடுறவங்களுக்கு வர மாட்டேங்குதுன்றாங்க. பட் அது எதுவுமே வந்து இன்னும் கான்ஸ்டன்டா இல்ல. பட் என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் டென்டிஸ்டா இருக்காரு அவர் போட்டுட்டாரு, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களும் போட்டுட்டாங்க. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நாங்களே டாக்டர்ஸே போட்டுக்கும் போது உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை? நமக்கு தெரிஞ்சு நிறைய பேரு நம்ம ஃபேஸ்புக் குரூப் அதெல்லாம் எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க. அண்ட் ஆண்டி அங்கிள், ஏன்னா ஆண்டி அங்கிள் எல்லாருமே நிறைய பேர் போட்டு இது வரைக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சைன் சொல்லிருக்காங்க. எல்லாருமே எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்தியால வந்து நான் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஊசி போடுற இடத்துக்கு போறாங்க இல்லையா, அங்க வந்து கொஞ்சம் கூட்டமா இருக்கு, லைக் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. பட் தட் இந்தியால இருக்கிற, அதுதான் நிறைய இல்ல, அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போடுறாங்க, பிரைவேட்ல மட்டும் 300 ஏதோ சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது மேபி ஹாஸ்பிட்டல் கிளீன்லினஸ்லாம் பொறுத்து இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி என்னோட மாமாவும் அத்தையும் அம்மாவோட பிரதரும் அவங்க வைஃப் இன்னைக்கு காலையில போய் என் கசின் கூட்டி போய் போட்டு வந்தா, அவ சொன்னா அக்கா இந்த மாதிரி வந்து போட போனோம், அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் திறந்தாக்கா வர சொல்லியிருந்தாங்களாம், ஒரு பாக்ஸ் திறந்தாக்கா அந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் போட்டுருணும், இல்லைன்னா நம்ம தூக்கி போட வேண்டி வரோம்னால நாளைக்கு 2:30 மணிக்கு வந்து வாங்கன்னு சொல்லி வர சொல்லி, ஒரு பர்டிகுலர் டைம்ல வர சொல்லி அவங்க அதை கொடுக்க
ட்ரை பண்றாங்க. சோ ஒரு ஒரு பாக்ஸ்ல 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேரை வர வச்சிடறாங்க மொத்தமா ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்து. இப்ப இங்க எல்லாம் நம்ம ஆன்லைன்ல அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் விஷயம் அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க வந்து வேணும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க போன தடவை போட்டதுக்கு, அது போய் அங்க கொடுக்கணும். லைன்ல நின்றுட்டு இருக்கோம், மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஒன்லி. போன தடவை ரொம்ப கையாட்டிக்கா இருந்தது, இந்த தடவை கொஞ்சம் நிறைய ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை காட்டிட்டு உள்ள போக வேண்டியதுதான். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேட் போட்டிருக்காங்க. நான் இதை என்னோட பேக்ல வச்சுக்கிறேன் சேஃபா. அவங்க கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டேன், எடுக்கலாமான்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நடக்குதான் என்ன வந்து இருக்கறனால 30 மினிட்ஸ் இருக்க சொல்லிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் 15 மினிட்ஸ் இருக்கணும். அலர்ஜி இல்லாதவங்க 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வாக்சின் நல்லபடியா போட்டு முடிச்சாச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரியாக்ஷன் என்னன்றது நாளைக்கு நாள கழிச்சு சொல்றாங்க. வீட்டுக்கு போற வழியில பாண்டா எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. முதல் முறையா பாண்டா எக்ஸ்பிரஸ் டிரைவ் த்ரூல போய் வாங்க போறோம். இது வரைக்கும் நான் இப்படி ஒன்னு பார்த்ததே கிடையாது. பெரிய லைன், ஆல்வேஸ் பாண்டா எக்ஸ்பிரஸ்ல லைன் இருக்கும். Hi, thank you for choosing Panda. What can I get you started with today? Do you have the wok seared steak and shrimp? I do. Okay, so I'm gonna get two bigger plates. The first one is chow mein. Okay. With two of the wok seared steak and shrimp. Okay, so $1.25 per serving, okay? Yeah, sure. And one Kung Pao chicken. And the second bigger plate. Just give me a moment. Sure. For your second bigger plate? Noodle with fried rice, half and half. I don't have that ready right now. Do you want to wait for that? So half and half? The sides are going to be honey walnut shrimp, two of those. Okay, double honey walnut, and what else? And one of Kung Pao chicken. Okay, anything else for you today? No, that's all. Talented. Super These are both really good.
குட் மார்னிங், இப்போ தான் எழுந்தேன் நான், ஒரு 8:20 அந்த மாதிரி இருக்கும் நான் எழுந்திருக்கும் போது. நைட்டு தூங்கினேன், ஓகே தான், கை வலி கொஞ்சம் இருக்குது, அந்த ஆம் ஏரியாவில் வந்து அந்த ஊசி போட்ட இடம் மட்டும் சூடாக தான் இருக்குது, இன்னும் ஃபீவர் ஒன்றும் கிடையாது, ஜென்ரல் பாடி டயர்ட்னஸ் இருக்குது, மற்றபடி சோஃபார் ஒன்றும் இல்லை, பட் எழுந்திருக்க வேணானால சும்மா படுத்திருக்கேன். வினோத் வந்து ஒர்க் பண்ணார் இவ்வளோ நேரம், காலில் இருந்தார் நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பயங்கர கைவலி, நைட்டு தூக்கமே இல்லை. ஆக்சுவலி டைலினால் ஒன்று போட்டு படுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் போடலை? போன வாட்டி போடலன்னா அந்த வாட்டியும் போடல. வீர சாகசமா? எது கை மட்டும் தான் டபுள் டைம், ஃபஸ்ட் டைம் கழிச்சதோட டபுள் டைம் இருக்குது. லைட்டாக அந்த குளிர் தெரியுது, பட் ஆனால் ஃபீவர் எதுவும் இல்லை நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தால் சரியாயிடுவோம். எதுக்கு இல்லை அதுக்கு வாக்கிங் போகிறதுக்காக சொல்லலை, பட் ஃபீவரே கிடையாது, அது வரவே இல்லை. ரெண்டு பேருக்குமே ஃபீவர் வரல, ஃபைசர்னால வரலையான்னு தெரியல, மொடர்னா வந்தவங்களாம் வந்துருந்தாங்க, பாடி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் சூடாகவே இல்லை, ஒன்றுமே சூடாகவே இல்லை. ஸோ அதனால் பயப்பட வேணாம், போட்டுக்கோங்க. எதுக்காக நாங்கள் லைவாக இது சொல்கிறோன்னா, இது உடனே ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்கிறோன்னா, பிகாஸ் பயப்படாதீங்க, போய் போட்டுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன்னா. ஸோ இட்ஸ் மோர் தென், இட்ஸ் பீன் மோர் தென் 12 hours ஆக்சுவலி. ஸோ நாளைக்கு ஈவினிங், இன்னைக்கு ஈவினிங் ஒரு அப்டேட் நான் திரும்பவும் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை, ஏன்னா நான் நல்லா ஆக்சுவலி தூங்கினேன். ஆனால் வந்து எனக்கு இந்த கை வலி, இந்த ரைட் சைடில் அந்த ஊசி போட்ட இடம் மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கு, பட் பேரபிள் தான், அதெல்லாம் ஒரு அன்பேரபிள்லாம் ஒன்றும் கிடையாது. அன்பேரபிள் இல்லை, வலி இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட், ஈவினிங் அப்டேட் கொடுக்குறேன். இல்லை இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், எனக்கு வந்து ஃபீவர் கிடையாது. எனக்கு வந்து கம்மியா தான் வரும். தெரியல எனக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா சாப்பிட்டேன். இப்போ இந்த காஃபி குடிக்கிறேன், இந்த காஃபி ப்ரிகாஷனுக்காக எக்ஸ்ட்ராவாக மிக்கி மவுஸ் ஃபுட்டி எல்லாம் போட்டு. சரி, நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்புறம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடம்பு ஈவினிங் சொல்கிறேன். ஓகே பாய். close to 24 hours ஆக போகுது. அப்பாக்கு டெம்பரேச்சர் எடுத்தவேன். So now it's turning on. Okay. So now it's been blink, right? And then here we go. So it says 100.1. So fever air detector. And you see it has a red kind of symbol. So that means, so I don't have COVID, I think.
I don't have a fever. Even I don't have COVID. I don't have a fever. All right. Sorry, on temperature. Correct. All right, so this is mine. So it's green, so that means I'm good, right? I don't have a fever. Take one more for me. And then, so that's green. He's establishing that he's sick. And a flat 100. What about Amma? Nothing. Let's see. I'm invincible. 98.1. Only this one is sick. Sicko. Yes. Thank you, Tavi. Sick boy. No, we don't have to. Paratri on the 8:30 like Ipada and Saptam Richon in a Kala in the Brachinella Gunnumarika Singatana Sajidanga. Light tough fever வந்ததுனால தூங்கி 5 மணி நேரம் தூங்கி இப்பதான் எழுந்திருச்சு நல்லா சாப்பிட்டிருக்காரு இப்ப ஏதாவது படம் பார்த்தா உடனே கோவிட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சரியாயிடும் மற்றபடி உங்களுக்கு என்ன இன்னும் ஃபீவரிஷா ஃபீலிங் இருக்கா இல்ல பரவாயில்ல ஆனா இருக்கு லைட்டா இருக்கு 99 அது நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்ல ராஜா But better, but still I feel the flight wish. Man flu. Maybe two more things. Maybe okay. I'm going to push for him. 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 I'm going to push for அப்படி என்ன பெயின் கில்லர் போடுறதுன்னு ஒரு முயற்சி இருக்கு இல்ல ஃபீவர் ரிடியூசர் தான அது பெயின் கில்லர் ஐம் நாட் ஐம் இட்ஸ் மேனேஜபிள் இட்ஸ் நாட் லைக் அன்மேனேஜபிள் தான் கரெக்ட் தப்ஸ்டா சோ எனக்கு வந்து தலைவலி இருந்தது காது ரெண்டும் அடைச்சிருந்தது ஒரு மாதிரி ஃபீவரிஷ் ஃபீலிங் இருந்துச்சு தவிர டெம்பரேச்சர் அதெல்லாம் எனக்கு இருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஹெவியா தலை ஹெவியா இருந்தது உடம்பு நல்ல உடம்பு இல்ல எனக்கு டெம்பரேச்சர் இருக்குனால எனக்கு அந்த ஐ கேன் ஃபீல் இட் லைக் ஹீட்டா இருக்கு உடம்பு ஹீட்டா இருக்குனால அந்த டில்லி விஜய் மாதிரி இப்படி போட்டா வராதுன்னு யாரோ சொன்னாங்கனால போட்டிருக்கேன் அப்படி இல்ல இது ப்ளீஸ் குளிர கூடாதுன்னு எனக்கு நடந்த ஒரே ஒரு சிம்டம் சொல்றேன் இந்த கை இருக்குல்ல செம்மையா வீங்கி இருக்கு உள்ள நல்லா அந்த அந்த மருந்து வந்து இன்னும் கட்டியா அப்படி இருக்கு இந்த இடத்துல நம்ம ஜெனரலா நீ அலர்ஜிக்னால மேபி எனக்கு அலர்ஜிக்னால இருக்கலாம் இந்த இங்க இந்த இடத்துல பெருசா நல்ல அல்வா மாதிரி இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது கையே குண்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடி வாங்கிடுவேன் மூக்கில் குத்திடுவேன் வீங்கில் பாவம் கையே அப்படிதான் தெரியும் உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கொஞ்சம் அட்வான்ஸா போய் கேட்ச் பண்ணிட்டேன் இதெல்லாம் போட போறீங்க மக்களே இதெல்லாம் வந்து கொஞ்சம் சூடா இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த போடுங்க இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பாருங்க அதுக்கு முன்னாடி பாக்கு இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்தெல்லாம் இது காட்டுறீங்க தக்காளி சட்னி ஆரஞ்ச் சட்னி ஆரஞ்ச் சட்னி ரெசிபி வந்து என்னோட சேனல்ல இருக்கு போய் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இங்க ஒரு பிளக்கிங் போட்டு இல்ல எங்க அம்மா கேட்டாங்களே என்ன சட்னின்னு கேட்டாங்க ஆரஞ்ச் சட்னி ஓ அந்த யூடியூப் சேனல் இருக்கே அதுவான்னு கேட்டாங்க அதனால சேம் திங் நல்ல அந்த சாம்பார் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு இன்னைக்கு ஊசி போட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் பெசரிட்டு தோசை நான் சாப்பிட்டேன் நீ ரெகுலர் தோசை வெரி குட் தேங்க் யூ நாளை காலையில் அப்டேட் சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக ஸோ வேக்சின் சூப்பராக எஃபெக்ட்லாம் போயிடுச்சு நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இப்போ வாக்கிங் வந்தோம் ஊசி நீங்களும் போட்டு கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Bye.